பாலகுமாரன் அவர்கள் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். இப்போ கூட ஜஸ்ட் ஒரு 2.5-3 மாதத்துக்கு முன்னால் கூட வீட்டுக்கு வந்து பல மணி நேரம் வந்து நாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு வந்து எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிகப்பெரிய எழுத்தாளர், ஆன்மீகவாதி. இந்த பாஷா படம் வந்து மிகப்பெரிய வெற்றியான பிறகு கூட நான் நிறைய தடவை அப்போது வந்து நான் ட்ரை பண்ணேன். இந்த படத்துக்கு வந்து தெராசில் எழுதணும்னு சொல்லி வரும்போது, இல்லை எனக்கு இலக்கியம் தான் என்னுடைய உலகம், ஆன்மீகம் தான் என்னுடைய உலகம், நான் இதில் வந்து அவ்வளோ நான் ஈடுபடுத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பணம் பேரெல்லாம் பார்க்காம இலக்கியம்தான் முக்கியம், ஆன்மீகம் தான் முக்கியம்னு வாழ்ந்தவர். அவருடைய இந்த மரணம் எனக்கு வந்து எடுத்து உலகத்துக்கே வந்து மிகப்பெரிய இழப்பு. அவங்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அவங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் ஆண்டு வந்து வைக்கிறேன். பாலகுமாரன் ஐயாவுக்கு எனக்கு அண்ணனாக அறிமுகமாக, பாலகுமாரன் ஐயா அவர்கள் எனக்கு அண்ணனாக அறிந்தவர், பேச வரல. பாலகுமாரன் ஐயா அவர்கள் என் குருநாதர். குருநாதர் என்பவர் ஒரு மனிதனின் வாழ்க்கை சாந்தமும் சமாதானமுமாக வாழ்வதற்கு வழிகாட்ட வேண்டும். அப்படி வழிகாட்டிய என் குருநாதர்கள் இருவரில் ஒருவர் பாலகுமாரன் ஐயா அவர்கள். எனக்கு 2 கண்களைப் போல 2 குருநாதர்கள், ஒன்று சையத் பாபா, அவர்கள் கை காட்டிவிட்ட இன்னொரு குருநாதர் பாலகுமாரன் ஐயா அவர்கள். சையத் பாபா குருநாதர்கள் சொல்லும் பொழுது நான் தான் பாலகுமாரன், பாலகுமாரன் தான் நான் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தில் மிகச்சிறந்தது மேன்மையானது எதுவென்றால் மனிதநேயம். அந்த மனித நேயத்தை போதிப்பவர்கள் தான் குருமார்கள். அந்த வகையில் எனது சையது பாபா வாப்பா அவர்களைப் போல் என் பாலகுமாரன் ஐயா அவர்களையும் குருநாதராக பெற்றது எனக்கு கிடைத்த இறையருள். எனக்கும் என் மனைவிக்கும் என் குழந்தைகளுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எல்லோருக்குமாக பிரார்த்தனை செய்தவர், எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடியவர், அவர் மறைவு எங்கள் குடும்பத்தை ஆழா துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. நல்லோருடைய ஆத்மா என்றும் நம்மை சுற்றி இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். அவர் உடலை மாற்றியிருக்கலாம், அந்த ஆன்மா இங்குதான் இருக்கிறது என்று நம்புகிறேன். நல்ல ஆத்மாக்களுக்கு என்றும் அறிவில்லை. வாழ்க ஐயா நாமும்.